champions, welcome to GridZone. We are doing a student interactive participation learning. நம்ம இதல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்து ஒரு 10 கான்செப்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா வாட் இஸ் ஐசோமோர்ப சிஸ்டம். ஐசோமோர்ப சிஸ்டம்னா மெட்டீரியல் மெட்டீரியல் சாலியபிள் இன் சாலியபிள் இன் லிக்விட் அண்ட் சாலிட் ஃபேஸ். மெட்டீரியல் சாலியபிள் இன் போத் மெட்டீரியல் மோனோடெக்டிக்கும் சேம் பார்ட்டிகல் அண்ட் டிஃபரெண்ட் காம்போசிஷனாக இருக்கும். டிஃபரெண்ட் காம்போசிஷனாக இருந்தால் அது வந்து யூடெக்டாய்டு மோனோடெக்டிக்கும் சேம் பார்ட்டிகல் டிஃபரெண்ட் காம்போசிஷனாக இருக்கும். அதான் ரியாக்ஷன் ஆஃப் ஃபேஸ் நம்ம இந்த ரியாக்ஷன் ஆஃப் ஃபேஸ் நம்ம என்னென்னு சொல்லலாம் பார்த்தா ஆறு இருக்குது. யூடெக்டிக் பெரிடெக்டிக் மோனோடெக்டிக் யூடெக்டாய்ட் பெரிடெக்டாய்ட் மோனோடெக்டாய்ட்னு சொல்லியிருக்கு. டிக்குன்னு முடிஞ்சது அப்படின்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டில் வந்து லிக்விட் இருக்கும், அதுவே டாய் முடிஞ்சுன்னா சாலிட் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சு நம்ம இந்த ஆதி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் லெடிபிரேட். லெடிபிரேட் தான் லெடிபிரேஷன் வந்து யூடெக்டிக் ரியாக்ஷனு. யூடெக்டிக் ரியாக்ஷனு இங்கே வந்து 100 and 150 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணோம்னா 4.3% ஆஃப் கார்பன் இருக்கும். இங்கே வந்து காமா ஆஸ்டனைட்டும் ப்ளஸ் Fe3 செமண்டைட் இருக்கும். இப்படி செமண்டைடும் பண்ணோம்னா இங்கே வந்து நமக்கு லெடிபிரேட் கிடைக்கும். யூடெக்டிக் ரியாக்ஷன் 100 and 150 டிகிரி செல்சியஸில் நம்ம ஹீட் பண்ணோம்னா 4.3% கார்பன் பர்சன்டாக இருக்கும். அது ஆஸ்டனைட் ப்ளஸ் சிமெண்டைட் சேர்ந்துச்சுன்னா ஃபார்ம் ஆகிற சப்ஸ்டன்ஸ் வந்து லெடிபிரேட். ரெகுலேட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்டனைட் ப்ளஸ் சிமெண்டைட்டாக ரெகுலேட்டர் சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து எவ்வளோ கார்பன் பர்சன்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3% இருக்கும். டெம்பரேச்சர் வந்து 1150 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து யூடெக்டிக் ரியாக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் பியர் லைட். பியர் லைட்டுங்கிறது வந்து இது வந்து யூடெக்டைட் ரியாக்ஷன். இங்கே வந்து 7.25 டிகிரி செல்சியஸில் 0.8% கார்பன் இருக்கும். இங்கே ஆல்ஃபா பெரைட்டும் ப்ளஸ் செமண்டைட் சேர்ந்தால் இது வந்து பேரை செமண்டைட் பேரைட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரைட் ப்ளஸ் சிமெண்டைட் தான் வந்து பெரைட்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ கார்பன் பர்சன்ட் இருக்குன்னா 0.8 கார்பன் பர்சன்ட் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து 7.25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அந்த ரியாக்ஷன் வந்து யூடெக்டைட் ரியாக்ஷன் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஸ்டீல் டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா லோ கார்பன் ஸ்டீல் இருக்குது, மீடியம் கார்பன் ஸ்டீல் இருக்குது, ஹை கார்பன் ஸ்டீல் இருக்குது. இங்கே வந்து less than 0.3% ஆஃப் கார்பன்னா அது லோ கார்பன் ஸ்டீல். less than 0.3% கார்பன் அப்புறம் less than 0.7% ஆஃப் கார்பனுக்குள்ளே இருந்தால் அது மீடியம் கார்பன் ஸ்டீல். more than 0.7% ஆஃப் கார்பனாக இருந்தால் அது ஹை கார்பன் ஸ்டீல். டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து மூணு ஸ்டீல் சொல்கிறாரு.
லோ கார்பன் ஸ்டேட், மீடியம் கார்பன் ஸ்டேட், ஹை கார்பன் ஸ்டேட்னு சொல்லிட்டு 0 to 0.3% ஆஃப் கார்பன் இருந்ததுன்னா அது லோ கார்பன் ஸ்டீல், 0.3 to 0.7 இருந்ததுன்னா மீடியம் கார்பன் ஸ்டீல், கிரேட்டர் தென் 0.7 இருந்ததுன்னா அது ஹை கார்பன் ஸ்டீல். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிரே கேஸ்ட் அயன்? கிரே கேஸ்ட் அயன் வந்து த மெட்டீரியல் இஸ் கிரேட்டர் த கார்பன் கார்பன் மெட்டீரியல் கார்பன் மெட்டீரியல் இஸ் கிரேட்டர் தென் 6.67% இருந்துச்சுன்னா அது வந்து கிரே கேஸ்ட் அயன். அங்கே வந்து த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கிராஃபைட் ஃபிளேக்ஸ் ஃபார்ம் ஆகும், கிராஃபைட் ஃபிளேக் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து கிரே கேஸ்ட் அயன் வந்து வைப்ரேஷன் அப்ராக்ஸ் வைப்ரேஷன் அப்சர்ப்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்கும். கிரே கேஸ்ட் அயன் கிரே கேஸ்ட் அயனில் வந்து கார்பன் கண்டென்ட் வந்து 6.61% அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக இருக்கும். அண்ட் தென் அதில் வந்து கார்பன் ஃபார்ம் வந்து கிராஃபைட் பிளாக்ஸாக இருக்கும். இதில் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வைப்ரேஷன் அப்சர்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஒயிட் கேஸ்ட் அயன்? ஒயிட் கேஸ்ட் அயன் வந்து த கார்பன் இஸ் லெஸ்ஸர் தென் 6.67% அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஒயிட் கேஸ்ட் அயன். இங்கே கேஸ்ட் அயன் இங்கே வந்து கார்பன் கண்டென்ட் வந்து கார்பன் கண்டென்ட் கார்பன் காம்பவுண்ட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஒயிட் கேஸ்ட் அயனில் வந்து கார்பன் கண்டென்ட் வந்து 6.67% கம்மியாக இருந்தது அப்படின்னா அதாவது ஒயிட் கேஸ்ட் அயன். நெக்ஸ்ட் வாட் இஸ் சில்டு கேஸ்ட் அயன்? சில்டு கேஸ்ட் அயனுங்கிறது வந்து த கிரே கேஸ்ட் அயன் வந்து கிரே கேஸ்ட் அயன் வந்து ரேபிட் மூச்சு பண்ணோம்னா இட் வில் அப்பியர் ராபிட் குவிஞ்ச் பண்ணோம்னா அப்பியர் ஆகிற கலர் வந்து ஒயிட். அதுதான் நம்ம வந்து சில்டு கேஸ்ட் அயன் சொல்லுவோம். கிரே கேஸ்ட் அயன் வந்து ராபிட் குவிஞ்ச் பண்ணோம்னா அதுதான் வந்து சில்டு கேஸ்ட் அயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் ஸ்பெரடைல் கிரே கேஸ்ட் அயன்? ஸ்பெரடைல் கேஸ்ட் அயன்னா சாம்பிள் எ சாம்பிள் இஸ் ஹீட்டட் அப் டு 115°C ஹீட் பண்ணால் அது ப்ரெசண்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் ப்ரெசனாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து மெக்னீஷியம் அண்டு செராயிருப்பா இருக்கும். இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா இது ஃபார்மேஷன் வந்து த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பெராய்டல்ஸ் இது ஸ்பெராய்டல்ஸாக இருக்கும். ஸ்பெராய்டல்ஸ் பால் கார்பன் பால் கார்பனாக இருக்கும். ஒருவேளை இந்த ஸ்பெராய்டல் கேஸ்ட் அயனை ஸ்லோ கூலிங் அதே இது வந்து ஃபாஸ்ட் கூலிங் பண்ணோம்னா டென் பண்ணோம்னா இதில் பாவான ஸ்ட்ரக்சர் வந்து நோடுலார் கிரே கேஸ்ட் அயனாக இருக்கும். நோடுலார் கிரே கேஸ்ட் அயனாக இருக்கும். அப்புறம் ஸ்பெரல் கிரே கேஸ்ட் அயன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். மெட்டீரியல்ஸ் வந்து 10 கான்செப்ட் பார்த்தோம்.